கல்லூரியில் இருந்து அந்தன சகோதரர்கள் வசித்து வந்தன. அதிகமான படிப்பறிவு இல்லாததால் அவர்கள் வறுமையில் வாடின. இதனால் வெறுப்புற்று அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறின. செல்வத்தை தேடும் நோக்கத்தோடு மீனவர்களும் குடியிருக்கும் கடற்கரை பகுதிக்கு வந்து சேர்ந்தன. சகோதரர்கள் இருவரும் பெரிய தலைப்பாகை, சந்தன பொட்டு, புத்தக கட்டு ஆகியவற்றுடன் சென்று மீனவர் மத்தியில் தங்களுடைய சோதிட புலமையை சரமாரியாக காட்டினர். பாவம், அந்த ஏழை மீனவர் இவர்கள் இருவரையும் சிறந்த ஜோதிட புலிகள் என்று நம்பிக்கொண்டு தங்கள் வயிற்றையும் வாயையும் கட்டி சேர்த்த பணத்தையெல்லாம் இவர்களுக்கு கொடுத்ததுடன் இவர்கள் வாக்கை தெய்வ வாக்காகவும் நம்ப தலைப்பட்டன. மந்திரம் என்ன, தந்திரம் என்ன, மாந்திரம் என்ன என்று சகோதரர் இருவரும் தடபுடலை செய்து ஒன்றுமறியாத அப்பாவி மீனவர்களை நன்றாக ஏமாற்றிவிட்டனர். கொஞ்சம் நாட்களுக்கு உள்ளாகவே நிரம்ப பணம் சேர்ந்து விடவே இருவரும் வீட்டை நோக்கி புறப்பட்டனர். கையில் கொஞ்சம் பணம் அதிகமாகவே அவற்றையெல்லாம் பொற்காசலாக மாற்றி ஒரு பையில் போட்டுக்கொண்டு நடந்தன. வழியில் சென்றபோது பணம் ஊட்டிய ஒருவர் மாற்றி ஒரு முறைப்படி எடுத்துச் சென்றன. அவருடைய மனநிலை மிகவும் விசித்திரமாக இருந்தது. நானே இந்த மொத்த பணத்தையும் அடைந்தால் எப்படி இருக்கும், அதற்காக என் சகோதரனை கொன்றுவிட்டால் என்ன என்று எண்ணம் தோன்றியது. உடன் பிறப்புகளான அந்த சகோதரர்கள் ஒருவரை மற்ற மிகவும் உள்ளன்போடு நேசித்தனர். அவர்கள் உள்ளத்தில் இருந்த ஆழ்ந்த அன்பு தான் அவர்கள் மனதில் பணம் காரணமாக தோன்றிய பாவ எண்ணத்தை செயல்படுத்த முடியாமல் தடுத்து வந்தது. வீட்டின் அருகில் வந்தபோது ஒரு வேடிக்கை நடந்தது. பணமூட்டை எவன் கையில் இல்லாமல் இருந்ததோ அவன் பணப்பையை வைத்திருந்தவரிடம், அண்ணா என்னை மன்னித்து விடு, என்னிடம் பணப்பை வந்தபோதெல்லாம் உன்னை கொன்றுவிட்டு அந்த பணம் முழுவதையும் நானே அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற கெட்ட எண்ணமே எனக்கு வந்து கொண்டிருந்தது. எனவே அந்த பொல்லாத பணம் எனக்கு வேண்டாம், அது நீயே வைத்துக் கொள் என்றான். அதை கேட்ட அண்ணன் தம்பியை நோக்கி, தம்பி என் நிலையும் அதுதான். இப்போது கூட பணப்பை என்னிடம் வந்ததும் உன்னை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் தான் தோன்றியது. இப்படி நம் இருவடிய சகோதர பாசத்தையும் அழிக்க தூண்டும் இந்த பணப்பையை தூக்கி தூர எரிந்து விடுவோம், அதுதான் சிறந்த வழி என்று கூறினான். வீட்டில் அருகிருந்த குப்பைகளை கொட்டும் பெரிய பள்ளம் இருந்தது. அதில் தான் அவர்கள் தினமும் குப்பை கூடங்களை போடும் வழக்கம். இருவருமாக சேர்ந்து அந்த பணப்பை அதில் தூக்கி எறிந்துவிட்டு அதை திரும்பி கூட பார்க்காமல் நிம்மதியான மனதுடன் வீட்டிற்குள் நுழைந்தன. தூக்கி போட்ட பணப்பையை எவர்கண்ணிலும் படாமல் மூட வேண்டுமே என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு தோன்றவில்லை. அதே நேரத்தில் ஊரிலிருந்து சில நாள் தங்குவதற்காக வந்திருந்த அவர்களது சகோதரி வீட்டிற்குள் சமையலுக்கு காய்கறிகள் நெருக்கி முடித்து குப்பைகளை தூக்கி குப்பை மேட்டில் போடுவதற்காக வெளியே சென்றாள். வீட்டின் கொல்லைவர வழியாக சென்றதனால் சகோதரர் அவளை கவனிக்கவில்லை. அங்கே குப்பை மேட்டில் அவள் கண்ட காட்சிதான் என்ன, ஒரு பை வாய் வழிந்து கிடந்தது. அதில் இருந்த பொற்காசல் சிதறி கிடந்தன. அவள் பொற்காசல் திரட்டி அதே பையில் போட்டு கட்டி தன் புடவி தலைப்பில் மறைத்து இடுப்பில் கட்டி கொண்டாள். அன்று இரவே அதை ஒருவருக்கும் தெரியாமல் தன் கணவனும் சேர்ப்பித்து விட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டாள். அவள் வீட்டிற்கு வர திரும்பினாள். அதே சமயம் அவருடைய அண்ணன் மாடு இருவரும் மூத்தவனை மனைவி ஏதோ வேலையாக வெளியே வந்தவள் தன் நாத்தி குப்பை மேட்டிற்கு அருகே நின்று கொண்டு ஏதோ செய்வதை கவனித்து விட்டாள். எனவே அது என்ன என்று அறியும் அவளில் அவள் அருகே சென்று இங்கே என்னமா செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டால் நாத்தியின் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்தது. அண்ணே, பொற்காசுகளை பார்த்து விட்டாளோ, அப்படியான இதை அவள் அனைவரும் கூறி விடுவாளே என்ற எண்ணம் அவளுக்கு தோன்றியது. கையிலோ காய்கறியினருக்கும் கூறிய கத்தி இருந்தது. சிறிதும் யோசிக்காமல் அவள் டக்கென்று அதை கொண்டு அண்ணியின் வயிற்றில் குத்திவிட்டாள். குத்தப்பட்ட மனைவின் அலறலை கேட்டு அவளது கணவன் அந்த இடத்திற்கு ஓடோடி வந்தான். அண்ணனை கண்டதன் பயத்தால் நடுநடுங்கிய தங்கை ஓட நினைத்தாள். முடியவில்லை, கால்கள் நகர மறுத்தன. உடனே தன் அண்ணியின் வயிற்றில் பாய்ச்சி அதே கத்தியால் ஓங்கி தன் வயிற்றிலும் குத்திக் கொண்டே கீழே சாய்ந்தாள். இந்த கோர காட்சியைக் கண்ட சகோதரர்களுக்கு ஏற்பட்ட துயரை வர்ணிக்கவே முடியாது. பெரியவன் தம்பியை பார்த்து, தம்பி, பாவத்தால் இட்டிய பொருளை தூக்கி எறிந்த பிறகும் இத்தனை அனர்த்தங்கள் விளைந்து விட்டனவே என்று கூறிக்கொண்டு தலையில் கை வைத்தபடி அங்கேயே உட்கார்ந்து விட்டார்கள். பாவத்தால் சேர்க்கும் பணத்தை எந்த நிமிஷம் எவருக்கும் ஆபத்தையே உண்டாக்கும். ஆகவே நேரிய வழியில் பொருள் சேர்த்து வாழ்வதே நல்வாழ்வாகும். கல்விட்டு கலப்பணம் சம்பாதித்து விட கற்புறவிட்டு கால்பணம் சம்பாதிப்பது மேல். சிவம் என்றால் என்ன? சிவம் என்றால் அன்பு. கடவுள் சிவனை சிவம் என்று சிவபுரம் என்றும்
பரவலாக அழைக்கின்றன. இந்த சமயத்தில் கூறப்பட்டுள்ள மும்மூர்த்தியில் ஒருவர், இவர் தனது ஒரு பகுதியில் இருந்து அன்ன பராசக்தியை உருவாக்கினார். பின்னர் இருவரும் சேர்ந்து ஆனந்த தாண்டவம் ஆடி அந்த சராசரங்களை உருவாக்கினார். தனது உருக்களிலிருந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் என்னும் ஐந்து பணிகளுக்கும் அடிப்படையான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உருவாக்கினார். சிவன் என்றால் தமிழில் சிவந்தவன் என்றும் வடமொழியில் சிவம் என்றும் யோக நிலையில் ஆண்டிருப்பதால் யோகி என்றும் அழைக்கின்றனர். அஷ்டமா சித்திகளில் வல்லவர் என்பதால் இவரை சித்தன் என்றும் சுடுகாட்டில் மனம் பேதலித்து பேயுடன் ஆடுவதாக சித்தரிக்கப்படுவதால் பித்தன் என்றும் குணங்களின் அடிப்படையில் அழைக்கப்படுகிறார்கள். சிவபெருமான் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர். மும்மூர்த்திகளையும் தேவர்களையும் அசுரர்களையும் உலகினையும் உலக உயிர்களையும் தோற்றுவிப்பதாகவும் பிரளய காலத்தில் அனைத்தையும் அழித்து தன்னும் ஒடுக்கி சிவன் மட்டும் நிலையாக இருப்பதாக சைவ சமய இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன. பிரிஞ்சமணியர் வந்து வழிபடுத்து சிவபெருமானை வழிபட்டதால் சிவலிங்கத்தில் வந்து துளைத்த அடியாரம் ஏற்பட்டது. இந்த அரிய வடிவினை நாம் திருநள்ளூரில் காணலாம். இங்கு இறைவன் பஞ்சவரணேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். கைலையில் பார்வதி தேவி ஒரு குழந்தையை தோற்றுவிக்கிறார். சிவபெருமான் அறியாத குழந்தையை அவருடன் சண்டையிட்டு தலையை இழைக்கிறது. பார்வதி தேவியின் வேண்டுகோளை ஏற்று ஏழைமுகம் பொருத்தி அம்மகனை மீட்பதற்காக இந்து சமய நூல்கள் தெரிவிக்கின்றன. சூழ இந்த அசுரனை அழிக்க சிவபெருமான் தனது ஆறு முருகனையில் நெற்றி கண்களில் இருந்து நெருப்பு பொறியை உருவாக்கினார். அந்த ஆறு நெருப்பு பொறிகளையும் வாயு பகவான் சரவண பொய் என்று மாற்றிவிட்டார். அந்த நெருப்பு பொறியில் ஆறு குழந்தைகளாக மாறின. அவற்றை கார்த்திகை பெண்கள் வந்து எடுத்து அந்த ஆறு குழந்தைகளும் பார்வதி அரவணைத்த பொழுது ஆறு முகங்களை கொண்ட முருகனாக அக்குழந்தை மாறியது என்று இந்து சமய நூல்கள் தெரிவிக்கின்றன. அன்பாக அருட்பெரும் ஜோதியாக இன்பமாக மங்களமாக மறைப்பொருளாக எங்கும் நீக்கமடை நிறைந்திருக்கும் அந்த பரமனை கடல் கொஞ்சம் குமரி முதல் கயிலை பனிமலை வரை ஆலயங்கள் அமைத்து வழிபட்ட பெருமை நமது புண்ணிய பூமிக்கு உண்டு. சிவ வழிபாட்டின் சிறப்புகளை வேதங்கள் விளக்குகின்றன. வேதங்களில் சிவபெருமான் ருத்ரன் என்றும் அழைக்கப்படுகின்றார். ருத்ரன் என்றால் துன்பங்களை துடைப்பவன் என்றும் அர்த்தம். பசுபதி, பூதபதி, பூதநாதர் என்று சிறப்பு பெயர்களும் அவருக்கு உண்டு. சிவபெருமான் அருவம், அருவுருவம், உருவம் என மூன்று வடிவங்களில் உள்ளார். அருவத்திருவேணி சித்தர் என்றும், அருவுருத்திருவேணி பரம்பொருள் என்றும், உருவத்திருவேணி விரித்துவர் என்றும் அழைக்கப்படுகின்றார். சர்வேஸ்வரனை சரணடைவோம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.